ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாலி ஃப்ரீக். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு மூவி பார்த்து பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்ன கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும்? யாருக்குமே வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பட் இதை பற்றி 2001 ஒரு ஆசமான ஒரு மூவியை கொடுத்துருக்காரு நம்ம ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். அந்த படமான ஏஐ அப்படிங்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கான்டெக்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பீச்சை காட்டுறாங்க, அண்ட் அப்போது ஸ்டோரி ஆரம்பிக்குது. பட் ஸ்டோரியை யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு வாய்ஸ் தான் அப்படியே இந்த ஸ்டோரியை நரேட் பண்ண ஆரம்பிக்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஐஸ் கேப்ஸ் உருக ஆரம்பிச்சிது. ஸோ கடல் மட்டும் அதிகமாகி கடலோரத்தில் இருந்த எல்லா சிட்டிஸும் வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டு. ஸோ மீதம் இருந்த மக்களால் அவங்களோட வாழ்க்கையை சஸ்டெயின் பண்ண முடியல, அதாவது அவங்களோட வாழ்க்கையை சரியாக அவங்களால வாழ முடியல. ஸோ நாங்கள் மெக்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோ சிப்பியன்ஸ் இனத்தை வந்து உருவாக்கணும். ஸோ அந்த ரோபோட்ஸால் மனுஷங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் நிறைய பேர் முன்னாடி வந்து கிளாஸ் எடுத்துகிட்டுருக்காரு. அண்ட் அவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உருவாக்கின அந்த ரோபோட்ஸுக்கு பேர் மெக்கா. நாங்கள் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மெக்கா வந்து எப்படி உருவாக்கணும்னா ஜஸ்ட் ஒரு ரோபோட் வந்துட்டு அதுக்கு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட வேலையை மட்டும்தான் செய்யும். ஸோ அதுக்கு வந்து வேறு எந்த உணர்ச்சியுமே இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு பொண்ணோட கையில் ஊசி எடுத்து குத்துறாரு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. பட் அந்த பொண்ணு வந்துட்டு உண்மையான ஒரு பொண்ணு கிடையாது, அது வந்து ஒரு ரோபோட். ஸோ இதுதான் இப்போ நாங்கள் தயாரிச்சிக்கிட்டு இருக்க, இப்போ ரீசெண்டாக தயாரிச்சிக்கிட்டு இருக்க அடுத்த ஜென்ரேஷன் மேக்கா. ஸோ இதுக்கு வந்து எல்லா ரெஸ்பான்ஸும் இருக்கும், அதாவது அதால் வந்து நிறைய விஷயங்களை ஃபீல் பண்ண முடியும், நம்ம சொல்கிற வேலைகளை அப்படியே செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள எல்லோரும் வந்து இவரை பாராட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ இன்னொரு மெக்கா ஜென்ரேஷனை உருவாக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மெக்காஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சிபியூலேயே ஒவ்வொரு நியூரான்லேயும் அவங்களுக்கு பல விதமான உணர்ச்சிகளை வந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஸோ அவங்களால இப்போ அந்த மெக்காவை வந்துட்டு நாங்கள் ஒரு மெக்கா ரெடி பண்ணிட்டோன்னா அந்த மெக்கா கிட்ட நம்ம எவ்வளோ பாசம் காட்டுறோமோ அந்த அளவுக்கு அது வந்து திரும்பவும் வந்து பாசம் காட்டும். இந்த விஷயத்தை அவர் சொல்லி முடித்தோடனே அங்கே உள்ள ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு, அது என்னென்னா நீங்கள் இப்போ ஒரு ரோபோட் சைல்டை உருவாக்க ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. பட் அதுக்கு அந்த டாக்டர், சைல்டு மட்டும் இல்லை, நம்ம நினச்ச எந்த மெக்காஸை வேணாலும் உருவாக்க முடியும், அதுக்கு எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அங்கே உள்ள எல்லாருமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. பட் அங்கே உள்ள ஒரே ஒரு லேடி மட்டும் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெக்காஸுக்கிட்ட நம்ம வந்து பாசம் காட்டுறோம், திரும்பி நம்ம அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெறுப்பை காட்டோம்னா அது நம்மக்கிட்ட திரும்ப வெறுப்பை காட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டாக்டர். அண்ட் அதுக்கப்புறம் 20 மந்த்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. 20 மாதத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஃபேமிலி ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு காரில் போயிட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த படமே வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து காட்டியிருப்பாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேடி அவங்க பேக்கில் வந்து ஒரு கதை புக்கை எடுத்து அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு ஹைடெக்கான ஒரு டிவைஸை வச்சுட்டு அந்த பாட் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே ஒரு பையன் தூங்கிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலாக அவன் வந்து கோமாவில் இருப்பான். அவங்க அது மேலே ஒரு மைக்ரோஃபோன் மாதிரி ஒரு டிவைஸை வச்சு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர். இவங்களோட பேர் வந்து மோனிகா, அண்ட் இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்களோட பேர் ஹென்றி. அந்த ஹஸ்பண்டை அந்த டாக்டர் தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இதேமாரி உங்கள் மோனிகாவை வந்து நீங்கள் விட்டிங்கன்னா அவங்க உங்கள் பையனை நினச்சி ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழியை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னா மெக்கா. ஸோ இவரும் வந்து அதை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த மெக்காஸை உருவாக்கின அந்த டாக்டரை காட்டுறாங்க. அந்த டாக்டர்கிட்ட நிறைய பேர் வந்து இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு மெக்காஸை நம்ம உருவாக்குனதே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹென்ரியை காட்டுறாங்க. அவர் வந்து என்ன கேட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டில் அந்த பையன் வந்து கோமால் இருக்கான் இல்லையா, அந்த பையன் மாதிரியே இன்னொரு மெக்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாரு. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் அந்த டாக்டர் வந்திருப்பாரு. ஸோ அந்த டாக்டர் என்ன சொல்லாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹென்ரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அன்னைக்கு ஹென்றி ஒர்க் முடிச்சு அவர் வீட்டுக்கு வராரு. அவங்க ஒய்ஃப் கிட்டே ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கிஃப்ட்டை பார்க்கணும்னா நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவை வந்து திறக்கிறாரு. அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு பையன் நிற்கிறான், அந்த பையன் ஒரு மெக்கா. அந்த பையன் வந்துட்டு எக்ஸாக்டாக இவங்களுக்கு ஏற்கனவே இருந்த பையன் மாதிரி இருந்ததை பார்த்து அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அண்ட் அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கான், அவன் வந்து ஒரு பிறந்த குழந்த மாதிரி. பட் இவங்களுக்குள்ளே சண்டை வந்தது, எதுக்காக என் பையனை நீ இந்த மாதிரி ஒரு ரோபோட்ஸ் வச்சு நீ ரீப்ளேஸ் பண்ணிடுவே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. பட் ஹென்றி, நீ இப்படி இருக்கிறது என்னால் பார்க்க முடியல, நான் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சேன், தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிட்டு, அவனும் நம்ம பையன் மாதிரி தான், அவனை நம்ம லீகலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெர்மிஷன் இருக்குது. ஸோ அவன் வந்து உனக்கு ஓகேனா நீ சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் அவன் வீட்டில் உள்ள எல்லா ஃபோட்டோஸையும் வந்து பார்க்குறான். ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹென்றி இம்ப்ரிண்டிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகால் பற்றி சொல்கிறாரு. அவன் ஓகேனா இந்த ப்ரோட்டோகாலை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம், பட் அந்த ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்று அவனை வச்சுக்கணும், இல்லை அவனை டிஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிட்டு அந்த ப்ரோட்டோகாலை வந்து சைன் பண்ணுறாங்க. பட் அந்த ப்ரோட்டோகாலை அவன்கிட்ட இன்னும் ஆக்டிவேட் பண்ணல, அதாவது அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா மெக்கா, அவங்ககிட்ட இந்த ப்ரோட்டோகாலை வந்துட்டு சொல்லி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணால் தான் அவன் வந்துட்டு முழுமையாக இவனோட பையனாக வந்து மாறுவான்.
அண்ட் அவன் இவங்க ரெண்டு பேரையும் தான் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பான். அவன் வந்த கொஞ்ச நேரத்துலேருந்தே இவங்க ரெண்டு பேர்கிட்ட ரொம்ப வந்து சூப்பராக வந்து பழக ஆரம்பிச்சிடுவான். பட் நம்ம ஹீரோயினால் அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் அடுத்த நாள் காலையில் அவங்க செய்கிற எல்லா வேலையும் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டே இருப்பான். அது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். நம்ம மோனிகா அவனை வந்துட்டு அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. பட் அவன் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடியே வந்துட்டுருப்பான். ஸோ அவனை ஒரு க்ளோசட்குள்ளே பூட்டி வச்சுட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவன் கூட ஒரு கேம் தான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட இவங்களும் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் அவனோட ரூம், நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிடுவாங்க. திடீர்னு அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோனிகா ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது போய் கதை திறந்துருவான். ஸோ இதுவும் ஒரு கேம் தான் நினச்சிக்கிட்டு அவன் வந்து கதவை திறந்து நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மோனிகா கத்தனால கதவை சாத்திட்டு போயிடுவான். அண்ட் அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டில் டின்னர் நடந்துகிட்ருக்கு. மோனிகாவும் ஹென்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் அவனால் சாப்பிட முடியாது இல்லையா. பட் அவன் இவங்க சாப்பிட்றதே வந்து ரொம்ப நேரம் ஊத்து ஊத்து பார்த்துட்ருக்கான். ஸோ இவங்க பண்ணுற மாதிரியே அவன் வந்துட்டு ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கான். இங்கே நம்ம மோனிகா சாப்பிட்டுட்ருக்காங்க, அதேமாதிரியே அங்கே வந்து அவன் பண்ணிகிட்ருக்கான். நம்ம மோனிகா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். ஒன் செகண்ட் இவங்க வந்து அப்படியே வந்து பயந்து போயிடுறாங்க. அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அவங்க சாப்பிட்றத பார்த்து. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அவனை பார்த்து வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் திடீர்னு அவன் வந்து அமைதியாகிறான். ஸோ அவனுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதே வந்து தெரியாது. அவன் சின்ன குழந்த மாதிரி இருப்பான். ஸோ அன்றைக்கி நைட்டு நம்ம மோனிகா வந்துட்டு அவனை படுக்க வச்சு அவனுக்கு தூங்கிறதுக்கு தாலாட்லாம் போடுவாங்க. பட் அவன் என்ன சொல்லுவான்னா, என்னால் வந்து தூங்க முடியாது, நான் ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் அதுக்கப்புறம் நான் வேணா இப்படியே வந்து படுத்துக்கிறேன், உங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாதுனா நான் இப்படி படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே வந்து படுத்துப்பான். அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த நாள் மோனிகா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இம்ப்ரிண்டிங் ப்ரோட்டோக்கால் வந்து எடுத்து பார்ப்பாங்க. அதில் இந்த பையனை வந்து அப்படியே அவன் பையனாக மாற்றணும்னா அதில் அதுக்கு சில பாஸ்வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்ட்ஸை இவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட கழுத்து பின்னாடி ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்ச் மேலே கையை வச்சு இந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் சொன்னால் அவன் அப்படியே இவங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகிடுவான். அந்த மாதிரி தான் அதுக்கு வந்து செட்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவன் கழுத்து மேலே கை வச்சு இந்த எல்லா பாஸ்வேர்ட்ஸையும் அவன் வந்து சொல்ல வைக்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் அப்படியே அவன் இவங்க பையனாக வந்து மாறிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் தான் என்னோடய மம்மி அப்படின்னு சொல்கிறான். அண்ட் சொன்னது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் என்னை விட்டுட்டு எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஹென்ரியோ மோனிகாவும் எங்கேயும் வெளியில் போகிறாங்க. அண்ட் அந்த பையன் வீட்டில் இருக்கான். ஸோ அப்போ ஹென்றி என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ வேணால் எங்களை வழி அனுப்பி வையும் அப்படின்னு சொல்லுவார். இவங்க ரெண்டு பேரும் கீழே போயிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹென்றி என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வாசனையாக இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த பையன், நானும் ரொம்ப வாசனையாக இருக்கானே அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் மோனிகா வந்து மேலே போய் பார்ப்பாங்க. அப்போ இப்போ போய் பார்த்தா இவங்களோட சென்ட் பாட்டில் அப்படியே உடஞ்சி கிடக்கும். ஸோ அந்த சென்ட் எடுத்து வந்து பூசிட்டு வந்திருப்பான். ஸோ அதனால தான் அப்படி கேட்டிருப்பான். கீழே ஹென்றி லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. இங்கே நம்ம மோனிகா என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு கபோர்ட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுப்பாங்க. அண்ட் அந்த பாக்ஸ்குள்ளேருந்து டெடி அப்படிங்கிற ஒரு டாய் எடுப்பாங்க. அந்த டாய் எடுத்து நம்ம அந்த பையன்கிட்ட கொடுத்து, இது வந்து ஒரு சூப்பர் டாய், நீ சொல்கிற எல்லாத்தையும் இது வந்து செய்யும், அண்ட் அதே நேரத்தில் உனக்கு தேவையான எல்லாத்தையும் அது வந்து சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இவன் கையில் அந்த டெடியை கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அண்ட் அடுத்த நாள் வீட்டில் ஒரு ஃபோன் கால் வருது. மோனிகா அந்த ஃபோன் கால் எடுத்து அட்டன் பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று வருது. எந்திரிக்கவே மாட்டான் அப்படின்னு சொன்னேன், இவனோட பையன் வந்துட்டு கோமா ஸ்டேஜில் வந்து எந்திரிச்சிட்றான். ஸோ அது வந்து இந்த பையனுக்கு ரொம்ப வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இவனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பையனை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, அதாவது இந்த மெக்கா வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அவன் திரும்பி வந்ததுனால இவனுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும். அண்ட் அந்த பையனால் நடக்க முடியாது, அவனுக்கு எல்லாமே வந்து செயற்கை கால் தான் வச்சிருப்பாங்க. அண்ட் அவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி டெடியை உட்கார வச்சுட்டு என்கிட்டவா என்கிட்டவான்னு கூப்பிடுவாங்க. அந்த அந்த டெடி வந்து குழம்பி போய் அவங்க அம்மா வருவாங்க, அவங்க அம்மா கூட வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன நினைப்பான்னு பார்த்தீங்கன்னா, இவன் கூட விளையாடுறதுக்கு தான் இந்த பையனை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனையே ஒரு டாயாக நினைப்பான், அதாவது புதுசாக வந்து அந்த பையன். அந்த பையன் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட என்னென்னலாம் திறமை இருக்குது செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையன், நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அதே நேரத்தில் அவன் வந்துட்டு நிறைய இவனை வந்து செய்ய சொல்கிறான். பட் அவன் இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு போகும், நானும் உன்ன மாதிரி ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்கிறான். பட் அவன், நீ ஒரு மெக்கா, நீ ஒன்று எங்களை மாதிரி ஹியூமன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். பட் இந்த ரெண்டு பேருக்குள்ளே இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம மோனிகா இவங்க ரெண்டு பேரை பிரித்து பார்க்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே, அதாவது டேவிட் மார்ட்டின் இவங்க ரெண்டு பேருமே அவங்க சன்ஸாக நினச்சி ரெண்டு பேருமே வந்து நல்லா பார்த்துப்பாங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டு மார்ட்டினுக்கு அவங்க அம்மா மோனிகா ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கதையில் ஒரு ப்ளூ ஃபேரி இருப்பாள். அந்த ப்ளூ ஃபேரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரில்லாத ஒரு பொருளை கூட உயிரில்லாத மாற்றிடுவா அப்படின்னு சொல்லி மார்ட்டினுக்கு கதை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கதையை கேட்டு அது உண்மை அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அப்படியே நம்பிடுறான். ஸோ இதை மாதிரி அவனையும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு தாட்டில் இருப்பான். ஸோ இதை கேட்டு அவன் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாயிடுறான். ஸோ இப்போ வந்து ஒரு மனுஷன் ஆகிட்டானா அவனை மாதிரியே, அதாவது மாட்டின மாதிரியே இவனையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நம்பிக்கையில் இருப்பான். அண்ட் அடுத்த நாள் அவங்க வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்கே உள்ள எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பட் இவனால் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால இவன் அங்கே உள்ள எல்லோரும் மாதிரி எப்பயும் போல் ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அங்கே உள்ள மார்ட்டின் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவன் சாப்பிட்றதாகவும் இவன் வந்து சாப்பிட முடியாதாகவும் இவன் வந்து டீஸ் பண்ணுவான். ஸோ இவன் வந்து அதில் உள்ள பவுல் எடுத்து எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குன்னு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஸோ அவங்க இவனை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. என்ன அவன் சாப்பிட்டுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி அவங்க இவனை நிறுத்து நிறுத்துன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. பட் இவன் வந்து நிறுத்த மாட்டான், கண்டினியூவாக அந்த மார்ட்டினை பார்த்து கடுப்பாகி சாப்பிட்டுட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் சாப்பிட்றத வந்து நிறுத்திடுவான். அப்படியே அவன் முகம்லாம் ஒரு
மாதிரி மாறி போயிடும். ஸோ அவன் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனதுனால சைபர்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துலேருந்து அவனை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு அவனை திரும்பி கூட்டிகிட்டு போவாங்க. அவனோட எல்லா பார்ட்ஸ்லையும் போயிட்டு இவன் சாப்பிட்ட எல்லாம் வந்து இருந்திருக்கும். ஸோ அவனை வந்து சரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த அம்மா கூட கையை பிடிச்சிப்பான். இதை பார்த்து அந்த மாட்டினுக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கும். என்னடா இது, நம்மக்கிட்ட பாசம் காட்டுறதை விட்டுட்டு ஒரு மிஷின் கிட்ட போய் பாசம் காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கரமாக ஒரு கோபம் இருக்கும். அந்த அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தான் தூங்குவாங்க இல்லையா, அப்போ அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனை கூப்பிட்டு உனக்கு நான் ஒரு மிஷின் கொடுக்க போகிறேன், அந்த மிஷினை நீ சீக்கிரட்டாக செஞ்சு முடிக்கணும், செஞ்சு முடிச்சுனா உன் அம்மா வந்து ரொம்பவே வந்து நேசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்க அம்மா அவனை நேசிப்பாங்கிறதுக்காக இவனும் அதை செய்ய ஒத்துக்கிறான். அதுக்காக வந்து ப்ராமிஸும் பண்ணிடுறான். அண்ட் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ அம்மாவோட பெட்ரூம்குள்ளே ரகசியமாக நுழைஞ்சி அவங்களோட முடியை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அந்த எதுக்காக அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது, இது வந்து ஒரு சீக்ரெட் மிஷன், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அண்ட் அதுக்கப்புறம் மார்ட்டின் சொன்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவோட முடியை கட் பண்ண அவன் போகிறான். அண்ட் இவன் கட் பண்ண முயற்சி பண்ணும்போது அந்த டக்குன்னு மோனிகாவை முழிச்சிடுறாங்க. ஸோ அவங்க சத்தம் போட்டதுனால ஹென்றி எந்திரிச்சு இவனை பயங்கரமாக வந்து அடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. நீ எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, என்னை அம்மா ரொம்ப நேசிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அண்ட் அப்போ அந்த முடி வந்து அப்படியே அந்த கீழே அந்த கார்பெட்டில் விழுது. அதை அந்த டெடி பார்க்குது. அண்ட் அடுத்த நாள் நம்ம மார்ட்டினுக்கு பர்த்டே. ஸோ அவங்க வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது. அப்போ ஹென்றி நம்ம மோனிகா கிட்ட சத்தம் போட்டு என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ எதுக்காக அவனை வந்து மன்னிச்சு விட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு நம்ம மோனிகா அவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனை நிறையா இருக்கும், ஸோ அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்போ டேவிட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உனக்காக ஒரு கிஃப்ட் எழுந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டின் கிட்ட சொல்கிறான். அண்ட் அங்கே நிறைய பசங்க இருக்காங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து நீ ஒரு மெக்கா தானே அப்படின்னு சொல்லி இவனை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மெக்காஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அவனை தொட்டு பார்க்கறது, அவனை கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்தி எடுத்து நான் குத்துறேன், உனக்கு வலிச்சா மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அவன் கிட்ட விளையாட்டு காட்டுறான். அந்த கத்தி அவன் மேலே வச்சோன்னே அவன் வந்து பயங்கரமாக பயந்து போய் மாட்டினை பிடிச்சிக்கிட்டு என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துடுறாங்க. இவனுக்கு தான் எதுவும் ஆகாது இல்லையா, ஆனால் மாட்டினுக்கு அவனுக்கு வந்து மூச்சு தர ஆரம்பிக்கிறது. ஸோ மாட்டினா எப்படியோ வந்து வெளியில் தூக்கிட்டு வந்துடுறாங்க. இவன் வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கான். அடுத்த சீனில் டேவிட் அவனோட ரூமில் உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்கே நம்ம மோனிகா வந்து அவனோட பெயிண்டிங்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அந்த பெயிண்டிங்ஸில் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், மாட்டினெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் எழுதி வச்சுருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து ரொம்ப வந்து வருத்தமடைகிறாங்க. அண்ட் அடுத்த நாள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேவிட்டை ஒரு காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. காரில் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுக்குள்ளே அந்த காரை வந்து விடுறாங்க. அண்ட் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெடியையும் அவங்க கூட கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காட்டுக்குள்ளே இவன் கிட்டே, அதாவது டேவிட் கிட்டே, அவங்க அம்மா ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறாங்க. நீ இனிமேல் எங்கள் கூட இருக்க முடியாது, மார்ட்டின் வந்துட்டான், ஸோ நீ இனிமேல் நீ வந்து உன்னோட பாதியை தேர்ந்தெடுத்துகிட்டு போயிடு, இல்லைனா ஒன்று நீ கொல்லப்படுவ, இல்லைனா யாராலையாவது வேட்டையாடப்படுவ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவன் டேவிட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கதருவான். பட் அவங்க அந்த நம்ம டேவிட்டை காட்டிலே வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான கேரக்டரான ஜோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அந்த கேரக்டர் வந்து ஒரு ரோபோட், அதாவது ஒரு மெக்கா. அந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்க மாதிரி காட்டுவாங்க. அண்ட் அந்த கேரக்டர் ஒரு லாஜுக்கு வந்து போவோம். அந்த அந்த லாஜ்மேன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒன்றும் ஐடியை பத்திரமாக பார்த்துக்கோ, ஏன்னா இங்கே நிறைய ஹண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அந்த லாஜை பார்த்துக்கிறவன் சொல்லுவான். அதாவது இந்த இல்லீகலாக சுற்றுற சில மெக்காஸை வந்துட்டு ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு குரூப் வந்துட்டு வேட்டையாடி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதான் அந்த லாட்ஜ்மேனை வந்துட்டு இவன் கிட்டே வந்துட்டு சொல்லுவான். அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அங்கே போயிட்டு ஒரு கதவுக்கு முன்னாடி அவன் கையில் ஒரு கண்ணாடி மாதிரி செஞ்சு அவனோட ஹேர் ஸ்டைலாம் மாற்றிக்கிறான். ஸோ இவன் ஒரு மெக்கா, அதுவும் ரொம்ப அட்வான்ஸ்டான மெக்கா. அண்ட் அங்கே அவன் ஒரு பொண்ணை பார்க்க போயிருப்பான். பட் அந்த பொண்ணு வந்து இறந்த நிலையில் அந்த ரூம்குள்ளே இருப்பாள். ஸோ அதை பார்த்து பயந்து இவன் வெளியில் ஓடி வந்துடுவான். அண்ட் அங்கே நிறைய ஹண்டர்ஸ் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இவன் அந்த லாட்ஜ்மேன் சொன்ன மாதிரியே இவன் கைக்குள்ளேருந்து ஒரு கத்தி எடுத்து இவனோட அந்த காலரில் இருக்கிற அந்த ஐடியை வந்துட்டு அப்படியே கட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அந்த காட்டுக்குள்ளே நம்ம டேவிட் அந்த டிடியோட தனியாக சுற்றிட்டு இருப்பான். அப்போது அங்கே ஒரு பெரிய லாரி வந்து நிற்கும். அந்த லாரியிலேருந்து நிறைய வேஸ்ட்டை வந்து கொட்டுவாங்க. அந்த வேஸ்ட்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவனை மாதிரியே ஃபெயிலான சில மெக்காஸோட வேஸ்ட்டு. அண்ட் அங்கே கொஞ்ச நேரத்திலே பல மெக்காஸ், அதாவது இவங்களை மாதிரி தயாரித்து கைவிடப்பட்ட லைசன்ஸ் இல்லாத சில மெக்காஸ் வந்து அவங்களுக்கு தேவையான பார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போது ஒரு மூன் மாதிரி ஒரு விஷயம் வந்து அங்கே வந்து மேலே வரும். அண்ட் அது மூன் கிடையாது, அது ஒரு ஷிப் மாதிரி இருக்கும். அந்த ஷிப்பில் வந்துட்டு பல பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்லைசன்ஸ்டு மெக்காஸ்லாம் மரியாதையாக சரண்டர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க கிட்ட நிறைய இல்லீகலான வெப்பன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய லீகலான கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து இல்லீகலாக சுற்றிட்டு இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் தூக்கிறதுக்கு காட்டுக்குள்ளே சில டீம் இறக்கி விட்டுருப்பாங்க. அவங்க பேர் தான் ஹண்டர்ஸ். இவங்க எல்லோரும் சேர்ந்து இவங்க எல்லாரையும் வந்துட்டு வேட்டையாட துரத்துவாங்க. அண்ட் இவங்க எல்லோரும் வந்து பயந்து போய் அங்கே இருக்கிற சில நகரங்களுக்குள்ளே ஓட ஆரம்பிப்பாங்க. அண்ட் இவங்க சில வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களாம் வந்து பயங்கரமாக வந்து பிடிப்பாங்க. அண்ட் பிடிக்கும்போது நம்ம ஹீரோ, அதாவது நம்ம டேவிட்டும் சில மெக்காஸ் வந்து ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அடைஞ்சிப்பாங்க. அண்ட் இங்கே அவங்கள வந்து பிடிச்சிருவாங்க.
அண்ட் பிடிச்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரையும் ஒரு கூண்டுக்குள்ளே போட்டிருப்பாங்க. அண்ட் நம்ம டெடி மட்டும் எப்படியோ தப்பிச்சு அந்த கூண்டுக்கு வெளியில் தூங்கிட்டு இருக்கோம். பட் அந்த டெடியையும் இவன் வந்து டக்குன்னு கீழே விட்டுருவான். ஸோ அது காட்டுக்குள்ளே போயிட்டு கீழே விழுந்து அவனை பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி ஓடிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் மாதிரி ஒரு இடத்த காட்டுவாங்க. அந்த இடத்துல நம்ம டெடி வந்து அவனை கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டுருக்கோம். அப்போது அங்கே உள்ள ஒரு லேடி இந்த டெடியை தூக்கி இது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள நிறைய பேர்ட்டு வந்து கேட்பாங்க. பட் இது வந்து யாரோடதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு ஆள்கிட்ட கொடுப்பாங்க. அண்ட் அந்த ஆள் இது வந்து லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டிங்கிற ஒரு இடத்துல வந்து கொடுத்துட்டு வந்துடுவான். ஸோ அந்த இடத்துல வந்து தொலைஞ்சி போன பொருளை யார் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இடம் அது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த இடத்த ஃப்ளஷ் ஃபேர் அப்படிங்கிற அந்த இடத்த காட்டுவாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் இல்லாத மெக்காஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஷோ நடத்துவாங்க. அதில் அந்த மெக்காஸ்லாம் பயங்கரமாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே டெடி எப்படியோ அந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் ஊற்றிச்சு அவனை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்கோம். அண்ட் அது வந்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு பொண்ணு அது தூக்கி நீ யாரோட டெடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது தான் கூண்டுக்குள்ளே இருக்கிற அந்த பையன் அது என்னோடது நான் ஒரு மனுஷன் என்ன அவங்க வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவான். அண்ட் அந்த பொண்ணு அவங்களோட அப்பா அங்கே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி ஒரு ஆஃபீஸர் வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு அந்த கூண்டுக்குள்ளே ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரும் அந்த கூண்டை ஜூம் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பையன் மாதிரி ஒருத்தன் நின்றுட்டுருப்பான். அண்ட் இங்கே இந்த பையன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான். அண்ட் அதுக்கு அங்கே உள்ள ஒரு மெக்கா என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் அதிகமாக இருக்கிற இப்போ இந்த மெக்காஸ் எல்லாத்தையும் அவங்களுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அந்த கூண்டுக்குள்ளே சில பேர் வந்து அங்கே உள்ள மெக்காஸையும் வந்து தூக்க முயற்சி பண்ணுவாங்க. பட் இவன் அங்கே உள்ள ஒரு ஆளோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் இங்கே அந்த பொண்ணோட சேர்ந்து அவங்க அப்பாவும் வந்து நீ இங்கே வா உன்னை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவி எடுத்து அவனை செக் பண்ண கிட்ட வர சொல்கிறாரு. அந்த கருவி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா யார் மெக்கா யார் ஹியூமன் அப்படிங்கிறத கரெக்டாக காட்டிடும். ஸோ அதை பார்த்தா அவன் வந்து ஒரு மெக்கா அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. பட் அவன் ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸில் ஒரு மெக்கா அவர் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியப்படுறாரு. அண்ட் அங்கே அந்த ஷோவோட ஆர்கனைசர் வரான். ஸோ இந்த மாதிரி ஒரு மெக்கா நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கிட்ட சொல்கிறாங்க. பட் அந்த ஆள் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரி மெக்காஸை கண்டிப்பாக அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு இந்த மெக்கா அதாவது நம்ம டேவிட்டை கூட்டிகிட்டு வராங்க. அண்ட் அந்த டேவிட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஜூன் சொல்லப்படுற அந்த மெக்காவையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து அங்கே உள்ள மக்கள்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மக்கள்லாம் இதை வந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்போது மேலே இவ்வளோ பேரை வந்து எப்படி கொண்டாங்களோ அதேமாதிரி ஆசிடை வந்து மேலே ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆசிட்லேருந்து ஒரு ட்ராப்பை பார்த்து அவன் பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிச்சிடறான் சேவ் மீ அப்படின்னு சொல்லி. அண்ட் அவன் கத்துனது கேட்டு அங்கே உள்ள ஒரு லேடி எழுந்திரிச்சு இந்த மாதிரி எந்த மெக்காவும் கத்தாது அப்படின்னு சொல்லி அதை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. பட் அவன் இந்த மாதிரி மெக்காஸை கண்டிப்பாக நம்ம கொன்னா தான் நம்ம ஃபியூச்சருக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறான். பட் அங்கே உள்ள எல்லோரும் அதை எதிர்த்து இவன் மேலே வந்து கல்லை தூக்கி எறியற ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய கலவரமே நடக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம ஜோவும் டேவிட்டும் வந்து தப்பிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு காட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. அண்ட் இங்கே இந்த ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. அண்ட் அந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு பையன் இருப்பான், அவன் பேர் டேவிட். அந்த பையனோட நினைவாக தான் இந்த டேவிட்ஸ் அப்படின்னு சொல்லப்போகிற இந்த மெக்காஸ் எல்லாம் இவர் வந்து உருவாக்கிட்டு இருப்பார். ஸோ அங்கே ஒரு குரூப் வந்து நாங்கள் டேவிட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இங்கே நம்ம டேவிட்டும் அந்த ஜோவும் சேர்ந்து காட்டுக்குள்ளே போயிட்டுருப்பாங்க. அண்ட் அப்போது நம்ம டேவிட் என்ன கேட்பாருன்னு பார்த்தீங்கன்னா நீ எதுக்காக இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு டேவிட் என்ன சொல்லுவானா ப்ளூ ஃபேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேரி இருக்காங்க, அவங்க கிட்டே போயிட்டு நான் ஒரு வரம் கேட்க போகிறேன், அவங்க என்னை உண்மையான ஒரு மனுஷனாக மாற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னை எங்கள் அம்மா ரொம்பவே வந்து லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. பட் நம்ம சிட்டிக்குள்ளே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேல ஒரு காரை மறித்து அந்த பசங்க கிட்ட பேச்சு கொடுத்து நம்ம ஜோ ஒரு ட்ரிக்கை பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்போலாம் வேணுமோ அப்போலாம் நான் உங்களுக்கு கேர்ள்ஸை கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பசங்களும் இவங்களை வந்துட்டு சிட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டுறாங்க. சிட்டிக்குள்ளே போனதுக்கப்புறமா அங்கே ஒரு பெரிய சர்ச் மாதிரி இருக்குது, அந்த சர்ச்சுக்குள்ளே ஜோ வந்து இந்த டேவிட்டை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே டாக்டர்னும் அப்படிங்கிற ஒரு ஆளை பார்க்க தான் இவங்க போயிருப்பாங்க. அது வந்து ஒரு ஹாலோகிராம். அந்த ஹாலோகிராம் கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அது வந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜோ வந்து டேவிட்டை கூட்டிகிட்டு போயிருப்பான். பட் இவங்க கேள்வி கேட்டு அது பதில் சொல்லணும்னா அதுக்கு அங்கே ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கும், அந்த கவுண்டரில் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேவிட்டும் அவன் வந்து பணம் கொடுப்பான். அண்ட் பணம் கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஹாலோகிராம் அவங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்கும், அதாவது ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் படி தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இது ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கும்போது அதே ஒரு கேள்வியாக நினச்சி அது வந்து பதில் சொல்லிவிடும். ஸோ இவங்களுக்கு வந்து ஏழு கேள்வியில் ஒரு கேள்வி காலி, இன்னும் ஆறு கேள்வி தான் இருக்குது. ஸோ இந்த ஆறு கேள்விகளையும் இவங்க வந்து எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அதாவது அவங்களோட ஆப்ஷன்ஸை கஸ்டமைஸ் பண்ணி எந்த கேள்விகளை வேணாலும் கேட்கலாம், அதுக்கு அந்த ஹாலோகிராம் பதில் சொல்லும். ஸோ இவங்க வந்துட்டு அதாவது நம்ம ஜோ வந்துட்டு அவன் கேள்வி கேட்க சொல்கிறான். ஸோ அவனுக்குள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க. அதில் உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் கம்பைன் பண்ணி கேள்வி கேட்கலாம். ஸோ அந்த நோ அப்படிங்கிற அந்த ஹாலோகிராம் கிட்டே இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஃபேரி எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க.
அண்ட் அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸையும் அந்த நோ அப்படிங்கிற அந்த ஹாலோகிராம் வந்து காட்டுது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டேவிட் ஜோ கிட்ட அந்த கேள்விகளை கஸ்டமைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஃபேரி அப்படிங்கிற அந்த ஃபேரியை எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அண்ட் உடனே அங்கே உள்ள அந்த சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகிடுது. ஷட் டவுன் ஆனதுக்கப்புறமா அங்கே ஒரு சில ஃப்ரேசஸ் வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. அண்ட் அதை வச்சு அவங்க மேன்ஹாட்டன் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஜோ என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் டேவிட்டை நிறுத்தி நம்ம போகலாம், ஆனால் அங்கே போனால் ப்ளூ ஃபேரி உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த பையன், நான் கண்டிப்பாக போயே ஆகணும், நான் அங்கே போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஜோ வந்து ஒத்துக்கிறாரு, சரி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. பட் வெளியில் போனோடனே நம்ம ஜோவை அரெஸ்ட் பண்ணாங்க. நிறைய போலீஸ் மேன் வந்து நம்ம ஜோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் அங்கே ஒரு ஏரோப்ளைன் மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த பையன் அதை போய் ஓட்டிகிட்டு நம்மளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோப்ளைனை ஆப்ரேட் பண்ணுறான். பட் அவனால் கரெக்டாக ஆப்ரேட் பண்ண தெரியல. ஸோ அங்கே ஒரு கலவரம் நடந்ததுனால நம்ம ஜோ வந்து தப்பிச்சிட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜோவும் நம்ம டேவிட்டும் சேர்ந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. அண்ட் அவங்க ஒரு வழியாக அந்த மேன்ஹாட்டன் அப்படிங்கிற சிட்டிக்கு வந்துடுறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மேன்ஹாட்டன் வந்து அமெரிக்காவில் கடலோர பகுதி. அண்ட் அந்த பகுதியில் தான் நம்ம தண்ணியில் முழுகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அங்கே ஒரு பில்டிங்கில் ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்குது. அண்ட் அந்த ஓப்பனிங்கில் உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் இவங்க பார்த்த அந்த கவிதைகளை வந்து எழுதியிருக்கு. ஸோ இந்த கவிதைகளை பார்த்து உள்ளே ப்ரொஃபஸர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இவனை மாதிரியே ஒரு டேவிட் அங்கே உட்காந்துருக்கான். ஸோ இதை பார்த்து அங்கே உள்ள டெடி, டேவிட், அதுக்கப்புறம் ஜோ இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அண்ட் அந்த டேவிட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ஒரு புக் எடுத்துகிட்டு போய் டேபிளில் உட்காந்து வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். பட் அந்த பையன், அதாவது இப்போ நம்ம டேவிட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒன்று டேவிட் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு லேம்ப் எடுத்து அவனை பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுறான். ஸோ இவனை மாதிரி இன்னொருத்தன் இருந்ததை பார்த்து இவனால் வந்து பொறுத்துக்க முடியல. ஸோ அவன் மண்டையை வந்து தனியாக போகிற அளவுக்கு அடித்து நொறுக்கிடுறான். அண்ட் அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த ப்ரொஃபஸர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அங்கே வந்துடுறாரு. அவர் இவனை பார்த்து நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ப்ளூ ஃபேரியை பார்க்க வந்தேன் அப்படின்னு அவன் பதில் சொல்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியோட சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஹியூமன்ஸுக்கு கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு விஷயம் கனவு காண்றது தான். அண்ட் அது உன்ன மாதிரி ஒரு மெக்காஸுக்கு இப்போ கிடச்சிருக்கு. நீ உன்னோட ட்ரீமை சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்திருக்க, அது வந்து ஹியூமன்ஸால் மட்டும்தான் செய்ய முடியும். ஓகே, நீ உன்னோட உண்மையான அம்மா அப்பாவை பார்க்கணும், அவங்க உன்னை பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன், நீ இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அண்ட் அவன் அங்கே உள்ள இடத்த வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறான். அண்ட் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இவங்கள மாதிரி, அதாவது நம்ம டேவிட் மாதிரி பல டேவிட்ஸை வந்து அங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அவன் மனசு உடஞ்சி போய் ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் அந்த பில்டிங்லேருந்து அவன் வந்து கீழே குதிக்கிறான் தண்ணிக்குள்ளே. அண்ட் அவன் விழுந்ததை நம்ம ஜோ அந்த ஏர்க்ராஃப்ட்லேருந்து பார்த்துட்ருக்காரு. அவன் தண்ணிக்குள்ளே ரொம்ப ஆழமாக வந்து போயிட்டுருக்கான். பட் அங்கே உள்ள சில மீன் கூட்டங்களை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனை சர்ஃபேஸுக்கு மேலே, அதாவது தண்ணிக்கு மேலே ஒரு இடத்துல கொண்டு வந்து விடுது. பட் அவன் தண்ணிக்குள்ளே போய் விழுந்துடுறான். அங்கே ஒரு விஷயத்தை அவன் பார்க்குறான். பட் அதை பார்த்து அவன் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம ஜோ தண்ணிக்குள்ளே வந்து அவனை மேலே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அண்ட் மேலே போய் நீ எதுக்காக உள்ளே போன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போதே நம்ம ஜோவோட லாக்கெட் வந்து அப்படியே மேலே அந்த இடத்துல பறக்குது. ஸோ நம்ம ஜோவை பிடிக்க அங்கே போலீஸ் வந்திருப்பாங்க. நீ கண்டிப்பாக அவளை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ வந்துட்டு அவனை தண்ணிக்குள்ளே அனுப்பிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டேவிட் எப்படியோ தண்ணிக்குள்ளே அந்த ஃபேரியை கண்டுபிடிக்கிறான். பட் அவன் உள்ளே போயிட்டு அந்த இடிபாடுக்கு இடையில வந்து மாட்டிக்கிறான். அண்ட் மாட்டிக்கிட்டதுக்கப்புறமா அவன் வந்துட்டு அந்த ஃபேரி கிட்ட என்னை ஒரு உண்மையான மனுஷனாக மாற்று அப்படின்னு சொல்கிறான். பட் அது வந்து ஒரு சிலை அப்படிங்கிறத வந்து அவனுக்கு தெரியாது. அண்ட் அதையே வந்து அவன் திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அண்ட் பல வருஷங்கள் வந்து இப்படியே போகுது. அவன் வந்து திரும்ப திரும்ப அதை வந்து அந்த தண்ணிக்கு அடி ஆழத்தில் வந்து சொல்லிகிட்டே இருக்கான். அப்படியே வந்து அந்த ஸ்க்ரீன் ஃபேட் அவுட் ஆகுது. பல வருஷங்கள் கழித்து அந்த இடம் ஃபுல்லாக வந்து பனி சூழ்ந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே ஒரு ஷிப் வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து பறந்துட்டுருக்கு. அந்த ஷிப் டேரெக்டாக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேவிட் பல வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போனால் பார்த்தீங்களா, அதாவது அந்த பனிக்குள்ளே இருக்கான் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகுது. அந்த அங்கே ஒரு கை மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த ஷிப்பை வந்து தொடக்குது. அந்த ஷிப்புக்குள்ளே டேவிட்டும் நம்ம டெடியும் உறைஞ்ச நிலையில் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த கை வந்து நம்ம டேவிட்டை ஆக்டிவேட் பண்ணுது. நம்ம டேவிட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா வெளியில் இறங்கி வரான். அண்ட் அவன் இறங்கி வந்து அந்த ஃபேரியை வந்து பார்க்குறான். அது அப்பயும் வந்து அதே சிலையாக தான் இருக்குது. ஸோ அவன் அது ஒரு சிலைன்னு தெரியாமல் அதுக்கிட்ட போய் நின்று கேட்டுட்ருக்கான். அண்ட் அவனை சுற்றி ஏலியன்ஸ் மாதிரி பல கிரியேச்சர்ஸ் வந்து நின்றுருக்கு. ஸோ மனுஷங்க எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க, ஐஸ் ஏஜ் மறுபடியும் ஃபார்ம் ஆகிட்டு ஏலியன்ஸ் வந்து பூமிக்குள்ளே வந்திருக்காங்க. அண்ட் அவன் கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த ஃபேரிக்கிட்ட கேட்டுட்ருக்கும்போதே அந்த ஃபேரியோட சிலை வந்து இடிஞ்சு விழுந்துருது. அண்ட் அதுக்கப்புறம் வித்தியாசமாக ஒரு சில ஏலியன் ஸ்பீசஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு நம்ம டேவிட்டோட தலையில் கை வைக்கிறாங்க. ஸோ நம்ம டேவிட்டோட மெமரிஸ் எல்லாருமே அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மெமரிஸ் எல்லாருமே, அந்த ஹியூமன்ஸோட மெமரிஸ் எல்லாமே அந்த ஏலியன்ஸ்க்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டேவிட் ஒரு இடத்துல கண்ணு முழிக்கிறான். அண்ட் அந்த இடம் பார்த்திங்கன்னா அவங்க வீடு மாதிரியே இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவன் அவனோட ரூம், அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட ரூம், எல்லா ரூம்குள்ளும் போய் பார்க்குறான். பட் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அங்கே அந்த ப்ளூ ஃபேரி நிற்கிது. அந்த ப்ளூ ஃபேரி கிட்ட போய் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்மையா அப்படின்னு கேட்குறான். ஸோ நான் உண்மை
அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறமா என்ன ஒரு உண்மையான மனுஷனாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ட் அந்த ப்ளூ ஃபேரி இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போது இங்கே வந்து எங்கள் அம்மாலாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கேள்வி கேட்குறான். அண்ட் அதுக்கு 2000 வருஷங்கள் கடந்து போயிடுச்சு, நீ ஒரு மெக்கா அப்படிங்கிறதுனால தான் நீ உயிரோட இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் என்னோட அம்மாவையாவது நீங்கள் திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு அந்த ப்ளூ ஃபேரி என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சாம்பிள் வேணும், அந்த சாம்பிள் இருந்தால் நம்ம ஏதாவது மனுஷங்களை முழுசாக திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த டெடி ஏற்கனவே ஒரு முடியை அவன் கட் பண்ணால் பார்த்தீங்களா, அந்த முடியை எடுத்து அவன் கையில் கொடுக்குது. ஸோ இந்த முடியை அந்த டெடி எடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த முடியை கொடுத்து எங்கள் அம்மாவை திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏலியன்ஸும் அவன் கேட்குறத கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டேவிட் வந்து அவன் ரூமில் உட்காந்துருப்பான். அங்கே அந்த ஏலியன்ஸ் வந்து ஏலியன் ஸ்பீசிஸில் ஒரு ஏலியன் வந்து இவன்கிட்ட, நாங்கள் நீ கொடுத்த முடியை வச்சு நான் பல சாம்பிள்ஸை வச்சு உருவாக்கணும், ஆனால் அந்த ஹியூமன்ஸ் நாங்கள் உருவாக்கின எல்லா ஹியூமன் சாம்பிள்ஸுமே ஒரு நாள் மட்டும்தான் உயிரோட இருக்குது, அண்ட் அடுத்த நாளே அவங்க எல்லோரும் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு அந்த டேவிட், எங்கள் அம்மாவை நீங்கள் உருவாக்குங்க, அவங்க சம்திங் ஸ்பெஷலாக இருக்கலாம், அவங்களால ஒரு நாளுக்கு மேலே உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து நம்பிக்கையாக சொல்கிறான். ஸோ அந்த ஏலியன் ஸ்பீசியஸும் ஓகே நீ போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அண்ட் அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறமா இவன் அவங்க பெட்ரூமில் போய் பார்க்குறான். அந்த பெட்ரூமில் போய் பார்த்தா அவங்க அம்மா மாதிரியே ஒரு உருவம் வந்து அங்கே படுத்துட்ருக்கு. ஸோ அதை வந்து எழுப்பி பார்த்தா அவங்க அம்மா தான் அது, பட் அவங்களுக்கு எந்த மெமரியுமே இல்லை. ஸோ இவன் வந்து அவங்க அம்மா கிட்டே என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனே காஃபி போட்டு அவங்க அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து எனக்கு ஏன் எந்த ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் அவங்க அம்மாவுக்கு எல்லா ஞாபகங்களையும் திரும்ப கொண்டு வர மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ திடீர்னு அவங்க வீட்டில் அந்த டேவிட் அவங்க அம்மாவை எங்கேயோ ஓடி போகிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அங்கே தேடி அங்கே போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம டேவிடுக்கு அவங்க அம்மாவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடுவாங்க. ஸோ இது வரைக்கும் பர்த்டேயாக அவன் கொண்டாடிக்க மாட்டான். ஸோ அவனுக்கு பர்த்டேன்னு ஒன்று கிடையாது. அன்றைக்கி நைட்டு அவங்க அம்மா இவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருந்த நாள் இந்த ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம டேவிட் கிட்ட சொல்லுவாங்க. அண்ட் நம்ம டேவிட் கிட்ட அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அன்றைக்கி நைட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தூங்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் நம்ம டேவிட் அவங்க அம்மா பக்கத்தில் வந்து தூங்குற மாதிரி படுத்திருக்கான், ஏன்னா அவனுக்கு தெரியும் அவங்க அம்மா வந்து இன்றைக்கே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அன்றைக்கி நைட்டாவது அவங்க அம்மா கூட கடைசியாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் அவங்க அம்மா கூட வந்து படுத்திருக்கான். அதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியும்.